हम चले वतन ஓம் சாந்தி மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் வாணியின் தலைப்பு சிவசக்தி மற்றும் பாண்டவ சேனை தயாராக வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை அனைவரும் யோக யுக்து அதாவது யோகம் நிறைந்த மேலும் யுக்தி யுக்து சமயத்திற்கேற்ற சாதுரியம் நிறைந்த நிலையில் நிலைத்திருந்து கொண்டே தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டுள்ளீர்களா ஏனென்றால் தற்சமயத்திற்கேற்றபடி எண்ணம் சொல் மற்றும் செயல் இந்த மூன்றும் யுக்தி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக ஆக முடியும் நாலாபுரத்தின் சூழ்நிலை யோக யுக்த் மற்றும் யுக்தி இருக்க வேண்டும் எப்படி யுத்த மைதானத்தில் எப்பொழுது போர்வீரன் யுத்தம் செய்வதற்காக எதிரியின் எதிரில் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு தன்மேல் மற்றும் தன்னுடைய ஆயுதங்கள் மேல் அதாவது தன்னுடைய சக்திகளின் மேல் எவ்வளவு கவனம் இருக்கிறது இப்பொழுதோ நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது யுத்த மைதானத்தில் எதிரில் வருவதற்கான நேரமாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நாலாபுரத்திலும் தன்மேல் அனைத்து சக்திகளின் கவனம் இருக்க வேண்டும் ஒருவேளை கொஞ்சமாவது கவனம் குறைவாக இருக்கிறது என்றால் எப்படி நேரத்திற்கு தகுந்தாற்போல் நாலாபுறங்களிலும் டென்ஷன் அதிகரித்துக்கொண்டிருக்கிறதோ அதுபோலவே நாலாபுறங்களிலும் டென்ஷனின் சூழலின் பாதிப்பு யுத்தத்தில் இருக்கும் ஆன்மீக பாண்டவ சேனை மீதும் ஏற்பட முடியும் எப்படி நாளாக நாளாக சம்பூர்ண நிலையின் நேரம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உலகில் டென்ஷன் இன்னும் அதிகரிக்கும் குறையாது நாலாபுறங்களிலும் இழுப்பறியின் வாழ்க்கை அனுபவமாகும் நாலாபுறத்திலிருந்தும் இழுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அனுபவம் ஏற்படும் ஒரு புறம் இயற்கையின் சிறு சிறு ஆபத்துக்கள் மற்றும் நஷ்டத்தின் டென்ஷன் மற்றொரு பக்கம் இந்த உலக அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களின் டென்ஷன் மூன்றாவது பக்கம் தொழிலில் மந்தம் ஏற்படுவதின் டென்ஷன் மேலும் நான்காவது பக்கம் லௌக்கிக உறவினர்கள் ஆகியவர்களுக்கு அன்பு மற்றும் சுதந்திரம் இருக்கும் காரணத்தினால் குஷியின் உணர்வு அற்ப காலத்திற்காக இருக்கிறது அதுவும் முடிவடைந்து பயத்தின் அனுபவத்தின் டென்ஷன் அந்த மாதிரி நாலாபுறங்களின் டென்ஷன் மனிதர்களில் அதிகரிக்கும் நாலாபுறங்களின் டென்ஷனில் ஆத்மாக்கள் துடிப்பார்கள் எங்கு சென்றாலும் அங்கு டென்ஷன் இருக்கும் எப்படி உடலில் கூட ஏதாவது நரம்பு இழுத்துக்கொள்கிறது என்றால் எவ்வளவு வேதனை இருக்கிறது மூளை அழுத்தப்பட்டதாக இருக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏதாவது புகலிடமே தென்படவில்லை என்ன செய்வது என்று அப்படி இருக்கும் ஒருவேளை சரி என்று சொன்னாலும் டென்ஷன் இல்லை என்று சொன்னாலும் டென்ஷன் சம்பாதித்தாலும் கடினம் சம்பாதிக்க விட்டாலும் கடினம் சேர்த்து வைத்தாலும் கடினம் சேர்த்து வைக்காவிட்டாலும் கடினம் அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான நிலையில் நாலாபுரத்திலும் உள்ள டென்ஷனின் பாதிப்பு ஆன்மீக பாண்டவ சேனை மேல் இருக்க வேண்டாம் தான் டென்ஷனில் வருவதற்கான பிரச்சனையே இருக்க வேண்டாம் ஆனால் சூழ்நிலையின் பாதிப்பு பலகீனமான ஆத்மாவில் சுலபமாகவே ஏற்பட்டுவிடும் அப்படியெனில் என்ன செய்வது எப்படி ஆகும் என்ற பயத்தின் சிந்தனை போன்ற இந்த விஷயங்களின் பாதிப்பு இருக்க வேண்டாம் அதற்காக இடையிடையே ஈஸ்வரிய நினைவு யாத்திரைக்கான ஏதாவது விசேஷ புரோக்ராம் மதுபன் மூலமாக அதிகாரபூர்வமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் ஆத்மாக்களின் கோட்டை உறுதியாக இருக்கும் இன்றைய நாட்களில் சேவையும் மிகவும் அதிகரிக்கும் ஆனால் சேவை அதிகரிப்பதின் கூடவே யுக்தி யுக்தாகவும் மிக அதிகமாக இருக்க வேண்டும் இன்றைய நாட்களில் யாரும் ஞான ஆத்மாவாக ஆவதற்காக வருவதில்லை ஒரு ரகமானது தந்தைக்கு சமமாக ஆகுபவர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆகிவிடுகிறார்கள் அப்படி முதல் தரமானது தந்தைக்கு சமமாக ஆவது இரண்டாவது தரம் தந்தையின் சம்பந்தத்தில் மட்டும் வருபவர்கள் மற்றும் மூன்றாவது தரம் தந்தை மற்றும் சேவையின் நெருக்கத்தில் மட்டும் இருப்பவர்கள் இன்றைய நாட்களில் உறவு மற்றும் நெருக்கத்தில் வருபவர்கள் அதிகமாக வருவார்கள் சொரூபமாகுபவர்கள் குறைவாகவே இருப்பார்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக உருவாக மாட்டார்கள் நாளாக நாளாக பலகீனமான தரமுள்ள ஆத்மாக்கள் அதாவது பிரஜைகளின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் பிடித்தமானதாக இருக்கும் இரண்டு விஷயங்கள் பிடித்தமானதாக இருக்காது அனைத்து விஷயங்களிலும் நிச்சயம் இருக்காது அப்படி நெருக்கத்தில் வருபவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதன் பிரகாரம் அவர்களை நெருக்கத்தில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி நேரம் மிகவும் மென்மையானதாக வந்து கொண்டே இருக்குமோ அப்படி பிரச்சனைக்கு ஏற்றபடியும் அவர்களுக்கு வழக்கமான மாணவர்கள் ஆவதும் கடினமாக இருக்கும் ஆனால் நெருக்கத்தில் மிக அதிகமானவர்கள் வருவார்கள் ஏனென்றால் கடைசி நேரம் இல்லையா அப்படி கடைசி தோற்றம் எப்படி இருக்கும் எப்படி முதலில் துடிப்பு ஊக்கமுற்சாகம் இருந்ததோ அம்மாதிரி கோடியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் பெரும்பான்மையோர் உறவு நெருக்கத்தில் இருப்பவர்களாக வருவார்கள் அப்படி இந்த கவனம் வேண்டும் நெருக்கத்தில் வரும் ஆத்மாக்களை பகுத்தறிந்து கொள்ளாமல் நெருக்கத்திலிருந்து அவர்களை வஞ்சித்து விடக்கூடாது வெறும் கையோடு யாரும் போக வேண்டாம் நியமங்கள் படி நடக்க முடியாவிட்டாலும் அவர் அன்பில் இருக்க விரும்புகிறார் என்றால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் மீதும் கூட அவசியம் கவனம் வைக்க வேண்டும் இந்த குரூப் மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் அதற்கேற்றபடி கையாளுதல் கிடைக்க வேண்டும் அப்படி நேரத்திற்கு தகுந்தாற்போல் சூழ்நிலையை சக்தி நிறைந்ததாக ஆக்குவதின் தேவை இருக்கிறது பிராமண குழந்தைகளின் தினசரி நடவடிக்கைகள் சாதாரண முறையில் கழிந்தது என்பது இன்றைய நாட்களில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடாது இல்லையென்றால் அதன் பிரபாவம் ஏற்பட்டுவிடும் எனவே விசேஷமாக சூழ்நிலையை நினைவு யாத்திரை மூலம் சக்தி நிறைந்ததாக ஆக்குவதில் அனைத்து குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் தன்னை அந்த உலகின் சூழ்நிலைகளிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும் அந்த நிலை எது கர்மயோகியாக இருந்த போதிலும் எதை யோகி நிலை என்று கூறுவது இப்படிப்பட்ட விஷயங்களின் மேல் இப்பொழுது விசேஷமான கவனம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது நினைவு யாத்திரை என்ற விஷயத்தின் மேல் அதிக கவனம் கொடுக்க வேண்டும் வரக்கூடியவர்களில் பலம் நிறைந்துவிடும் அளவிற்கு ஒவ்வொரு சென்டரிலும் ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாதிரி நேரத்தில் அவர்களும் விலகியிருப்பவர்களாக இருக்கட்டும் சாட்சியாகி பிரச்சனைகளை எதிர்கொள்ளட்டும் அதற்காக நினைவின் பலம் தேவையாக இருக்கிறது பிராமணர்களை எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் ஆக்குவதற்காக மற்றும் சுயத்தின் பாதுகாப்பிற்காக அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் மற்றும் வகுப்புகளின் நிகழ்ச்சிகளை உருவாக்குங்கள் அதன் மூலம் எங்களுக்கு மதுபன் லைட் ஹவுஸிலிருந்து விசேஷமாக லைட் வந்து கொண்டிருக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொள்ளட்டும் நல்லது நாடகப்படி காரிய நடவடிக்கைகளோ சரியாக நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய இப்பொழுதைய காரிய நடவடிக்கைகள் மூலம் ராஜ்யத்தை நடத்தும் சம்ஸ்காரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இல்லையா ராஜ சிம்மாசனம் மற்றும் இது ராஜ ஆசனம் ராஜ்யம் செய்பவராகி பின்பு அந்த சிம்மாசனத்தில் அமர்வீர்கள் ராஜ்யம் செய்பவரென்றால் அதிகாரி ஆகிவிட்டீர்கள் எந்தவொரு கவர்ச்சியின் கர்ம வினையை அனுபவிப்பதின் அல்லது கர்மேந்திரியங்களின் அடிமைத்தனம் இருக்க வேண்டாம் அதிகாரியாக ஆக வேண்டும் இப்பொழுது ராஜ ஆசனம் இருக்கிறது யோகாவிற்காக ஆசனம் இருக்கிறது இல்லையா ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் ஆசனம் இருப்பதை அமர்வதற்காக நிலைத்திருப்பதற்காக அப்படி நிலையில் நிலைத்திருப்பது என்றால் ஆசனத்தில் அமர்வது எப்படி அப்படி எவ்வளவிற்கு எவ்வளவு ஆசனத்தில் அமர்வதற்கான பயிற்சி இருக்குமோ அந்த அளவே ராஜ அமர்வதற்கான பிராப்தி ஆகும் பயிற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தான் அல்லவா இயற்கையான ரூபத்தை எடுத்து கொண்டிருக்கிறது செய்ய வேண்டியதாக இருப்பதில்லை ஆனால் ஆகியே விடுகிறது அதுபோலவே இதுவும் சுபாவமாக ஆகிவிடும் அதிகாரியாக இருப்பதற்கான சுபாவம் யோகா செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்கினீர்கள் மேலும் நடந்தது பாபா என்று கூறினீர்கள் மற்றும் யோகா ஏற்பட்டுவிட்டது இதுதான் அருகாமையின் நிலையாகும் அமர்வதே ஆசனத்தில்தான் எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் நான் ராஜா என்பதை ஒரு பொழுதும் மறக்க முடியாது அதுபோலவே ஆசனத்தில் அதாவது இந்த நிலையில் நிலைத்திருப்பவர் நான் அதிகாரி என்பதை மறக்க முடியாது அனைவரும் யதார்த்தமாகவும் மேலும் யுக்தியுக்தாக இருக்கிறீர்களா கொஞ்சம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் மேலும் நடக்கவும் வேண்டும் இல்லையென்றால் கடைசி பரீட்சைகள் எப்படி நடக்கும் இதுவும் நடைமுறை பயிற்சி தான் இந்த பரீட்சைகள்தான் மதிப்பெண்களை சேமிப்பு செய்விக்கிறது மதிப்பெண்கள் சேமிப்பு ஆகி ஆகி தேர்ச்சி பெற்றவரின் பட்டியலில் வந்து விடுவீர்கள் என்னென்ன நடக்கின்றனவோ அவை அனைத்தும் பரீட்சையில் மதிப்பெண்கள் சேமிப்பாவதற்காக நடக்கின்றன அனைத்து விஷயங்களில் சேமிப்பாக வேண்டும் நினைவு யாத்திரையில் மட்டுமல்ல நான்கு பாடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும் அப்பொழுதுதான் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றவர் ஆவீர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியோ ஏற்கனவே அடங்கியிருக்கிறது அது திரைச்சீலைக்கு உள்ளே இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி சில சூழ்நிலைகளில் திரைச்சீலைக்கு உள்ளே வெற்றி இருக்கிறது மேலும் வேறு சூழ்நிலைகளில் வெளிப்படையாக வெற்றி இருக்கிறது இரண்டு சூழ்நிலைகளிலுமே வெற்றி மற்றும் பிரத்யக்ஷதாதான் கொஞ்ச காலம் வெளியில் தெரியாமல் இருப்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மறைந்து இருப்பது வெளிப்படுவதில் கொஞ்ச காலம் ஆகிறது நல்லது ஓம் சாந்தி வரதானம் பாபாவை பின்பற்றி ஃபாலோ ஃபாதர் செய்து கொண்டே உண்மையானவராகி ஒவ்வொரு காரியத்திலும் பலனை நிரூபணமாக காண்பிக்கக்கூடிய வெற்றி சுரூபமானவர் ஆகுங்கள் யார் பாபாவை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சமமானவர்கள் ஏனென்றால் எது தந்தையின் அடியோ அது உங்களுடைய அடியாகும் யார் ஒவ்வொரு காரியத்தில் நிரூபணம் கொடுக்கிறாரோ அவரைத்தான் பாப்தாதா உண்மையானவர் என்று கூறுகிறார் உண்மையானவர் என்றால் எப்பொழுதும் தந்தையின் ஸ்ரீமத் என்ற கையையும் துணையையும் அனுபவம் செய்பவர் எங்கு தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் வரதானத்தின் கை இழுக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கவே இருக்கிறது எனவே எந்த காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தந்தையின் வரதான கை மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள் ஸ்லோகன் வைரத்திற்கு சமமான உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து செய்யும் காரியங்கள்தான் மதிப்பு நிறைந்த காரியங்களாகும் ஓம் சாந்தி देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है एक गीता है बड़े राजयोग है ना बच्चे है। कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को तो याद करो तो ये वैसा मिलेगा तो ओम शादी